கருத்து போய் ஒரு கருத்து நீங்க எல்லாம் எடுத்துக்கிறீங்க பாருங்க. தமிழுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? அவருக்கு என்ன தெரியும் தமிழை பத்தி? புரியுதுங்க, ஒரு 5 வருஷத்துக்காக இங்க வந்துட்டு தமிழ் பத்தி அவர் பேசுறாருன்னா அவருக்கு எதுவும் தமிழ் பத்தி தெரியலன்னு அர்த்தம். தமிழகம் அப்படின்றதும் தமிழ்நாடு என்பதும் ஒன்று தான். அதனால் அகம் என்பதே நாடு தான் பொருள். அதனால் தமிழ் பற்றி தெரியாத ஒருத்தர் சொல்லும் கருத்தை நாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அரைவேக்காட்டுத்தனமாக கவர்னர் அவர்கள் சொன்ன அந்த கருத்து ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக கடுமையாக தேமுதிக எதிர்க்கிறது. இன்னைக்கு தான் கேப்டன் அறிக்கை கொடுத்துருக்காரு, நீங்கள் எல்லாம் பத்திரிகைக்காரர்கள் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே ஆதார் அட்டை மூலம் மக்களுக்கு தர வேண்டிய அனைத்து சலுகைகளும் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளி மாநிலத்திலிருந்து இப்போ தமிழ்நாட்டில் அதிகமான பேர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் முதல்ல எவ்வளோ பேர் வெளி மாநிலத்தார் இங்கே வேலை செய்கிறாங்க என்ற குறிப்பை முதல்ல தமிழகம் எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, மக்கள் ஐடி அப்படின்னு ஒன்று புதுசாக கொண்டு வரதுனால ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஐடி அப்படின்னா இது நாட்டில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை தான் நிச்சயமாக ஏற்படுத்தும். இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன் மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும், வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். அதனால் இந்த மக்கள் ஐடி என்பது மக்களால் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்பதை தெரிந்து கொண்டு இந்த அரசு அதை பற்றி பேச வேண்டும். 24ங்க தேர்தல், இப்போயே நீங்கள் கூட்டணி பற்றி கேட்குறீங்க, இன்னும் நிறைய காலம் இருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கள் கட்சி பணியை நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். உட்கட்சி தேர்தல் பணிகள் நிறைவடைகின்ற நிலையில் இருக்கிறது. இது முடிந்தவுடன் செயற்குழு பொதுக்குழு கூட்டப்படுகிறது. அதற்கு பிறகு எங்கள் கழகத்தினுடைய வளர்ச்சியை நாங்கள் வந்து எதிர்கொண்டிருக்கிறோம். தேர்தல் நேரம் வரும்பொழுது உரிய அறிவிப்பை தலைவர் அவர்கள் தலைமை கழகத்தின் மூலம் உங்களுக்கு தெரிவிப்பார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஏற்கனவே செவிலியர்களுக்கு நாம் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கொரோனா அப்படிங்கின்ற ஒரு கொடிய நோய் உலகத்தையே ஆட்டி படைத்த போது அத்தனை கோடி மக்களையும் தங்கள் உயிரையும் பணயம் வைத்து காப்பாற்றியவர்கள் செவிலியர்கள். அப்போது இவங்களுக்கு தேவை அப்படிங்கிறப்போ அவங்கள வந்து தற்காலிகமாக பணியில் அமர்த்துறாங்க. இவங்க வேலை முடிஞ்சவுடனே அவர்களை வந்து பணியிலிருந்து நீக்குவது எந்த வகையில் நியாயம்? இன்னும் கொரோனா முடிஞ்சிடல, இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. மீண்டும் இது விஸ்வரூபம் எடுத்து அன்றைக்கி எல்லா செவிலியர்களையும் நீங்கள் போய் அழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அன்றைக்கு எந்த செவிலியரும் வேலைக்கு வரலை என்றால் ஒட்டுமொத்த மக்களினுடைய வாழ்வாதாரமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறும். அதனால் கருவேப்பிலை மாதிரி நமக்கு தேவையப்போ யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள தூக்கி எறியறதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். செவிலியர்களுக்கு உரியதை நிச்சயம் இந்த அரசு செவிசாய்த்து அவர்களுக்கு நிச்சயமாக ஊதிய உயர்வு கொடுத்து அவர்களை நிரந்தர பணியில் அமர்த்த வேண்டும் என்று தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.